நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் விவசாயம் போகும் விவசாயம் காப்போம் போட்டால் மழை வர்றதில்ல, பயிர் முளைக்கிறதில்ல. இந்த வண்டி எப்படி நீ வந்து இறக்கிருக்கலாம்னு நினச்சிப்பிய? எனக்கு யூடியூப்லேருந்து கூரை பிச்சுக்கிட்டு காசு வந்துருச்சு, அதனால நான் இந்த வண்டி இறக்கிட்டேன். ஹாய் வர்ஸ், வெல்கம் டு ராம்நாட் சவுத் 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் நடிக்கிறோம்ல, சப்ஸ்கிரைப் ஏறிச்சு, அதனால நம்மளுக்கு காசு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஒரு 10 லட்சத்துக்கு வண்டி பார்த்தோம். வண்டி வாங்குறது பிரச்சனை இல்லை, பெட்ரோல் போடணும், விலை வேறு ஏறி போச்சு. லாக்டவுனில் பெட்ரோல் கம்பெனியும் இருக்காது. என்ன செஞ்சிட்டோம்னா, ரோல்ஸ் ராயல் கம்பெனிலேருந்து ஒரு ரெண்டு மாடு ஒரு வண்டி டிஸ்கவுண்ட் போக லாக்டவுனில் தந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம், வாங்க இறங்குவோம். இந்த மாட்டோட ரிவ்யூ பார்ப்போம். யாரும் தெரியுமா போராளமி பாட்டை? செண்பகமே செண்பகமே. ஏ பாட்டு பார்த்திக்கோ. இவ்வளோ சம்பாதிச்சு அவங்க இங்கே கார் வாங்குறாங்க. நம்ம ஃபெராரி கம்பெனிலேருந்து அப்படி இன்ஜின் எதுவுமே இல்லாமல் 4 காலை வச்சு எடுத்து வந்திருக்கோம். மாடு பார்த்தீங்கன்னா தெரியுது, நல்லா முரட்டு காடு, ஜல்லிக்கட்டு காலை மாதிரி நிற்கிது. பார்த்தீங்கன்னா வண்டி பின்னாடி உள்ள டிப்பர் அங்கே கழட்டி வச்சுருக்கு, அப்படியே ரொட்டேஷன் கேமரா. டிப்பர் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, டிப்பர் தெரியுதா? மாடுக்கு வந்து ரொம்ப பசிக்குது போல், அங்கே போய் நம்ம மேய விட்டு வந்துடுவோம். இந்த மாட்டிலேருந்து நான் பாலும் கறந்துக்கிடுவேன், வண்டியும் ஓட்டிக்கிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி வந்து கட்டை போட்டு தான் கொடுத்துருந்தோம். ஜென்ரேஷன் டிஜிட்டல் இந்தியானால டீப்பாக மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் போட்டால் தான் ஸ்ட்ராங்காக நிற்கும், சரிங்களா? இல்லைன்னா வந்து வெடித்து விடும். மக்களே, இங்கிலாந்து இளவரசி எங்கள் மாமியார் எலிசபெத் ராணி கொடுத்த பரிசு அன்பளிப்பு, அது வந்து மூக்கு தான். மக்களே, இப்படி பிடிச்சி ரெண்டும் இழுத்தோம்னா ஒன்று நிற்கும், ஒன்றை பிடிச்சி லைட்டாக சுண்டுனோம்னா டக்கு டக்குன்னு வளையும். மக்களே, இப்படி இழுத்தா அங்கிட்டு போகும், இங்கிட்டு இழுத்தா இங்கிட்டு போகும், லைட்டாக இழுத்தா நடுவில் நிற்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எழுத்தோம்னா மாட்டுக்கு மூச்சே போயிடும். மகளே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, மாட்டுக்கு பால் பீச்ச போகிறேன். இன்னும் மாடு மனசில் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். இந்த மாடு வந்து குழந்தை மாதிரி, அதை வந்து புள்ள மாதிரி வளர்ப்பாங்க. ஆனால் இது ரொம்ப தொல்லை கொடுக்கும், பார்த்தாலே தெரியுது. சேட்டை அங்கே பாருங்கள், மூக்கடாங்க இருக்குல்ல கொம்பை ஒட்டி எப்படி விளையாடுதுன்னு. ஆ, எடுத்துருச்சு. இதுக்கு வந்து பால் கறந்துட்டு டெய்லி ஒரு நாளைக்கு 5 லிட்டர் கொடுக்கும். ஆரோக்கிய பாலுக்கே நம்ம தான் கொடுக்குறது. பார்த்தீங்களா, நான் படுத்தேன், அதுவும் படுத்துருச்சு. இதான் மக்களை ட்ரைனிங்கு, வளர்ப்பு மக்களை சும்மா இல்லை. போடுற சாப்பாடு அந்த மாட்டிக்க. சரி கேமராமேன், ஓடிப்போ, எனக்கு தூக்கம் வருது. ஏ நீ ஒன்றும் போலையா, மாமன் பொண்ணு வர டைம் ஆயிடுச்சா, போயா வேற பாரியா. மக்களே, நம்ம மாட்டு வண்டி பார்த்தோம். அந்த மாட்டு வண்டியோட ஓனரே இவதான், நம்ம தாத்தா. இந்த தாத்தா படுற கஷ்டம் உங்களுக்கே தெரியும். மாட்டுக்கு வந்து இதான் இறை, இது கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, அது வந்து மாட்டுக்கு இறையாக போயிடும். நம்ம வந்து விவசாயி காப்போம் விவசாய காப்போம் நோட்டீஸு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு அதில் போட்டு விட்டுறோம். அதுலேருந்து ஒரு யூஸும் கிடைக்கிறது இல்லை. நம்ம விவசாயத்துக்கு எந்த வகையில் உதவி இருக்கும்னு பாருங்கள் மக்களே. நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் விவசாயம் காப்போம் விவசாயம் காப்போம் போட்டால் மழை வர்றதில்ல, பயிர் முளைக்கிறதில்ல. இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியா மாறிக்கிட்டே இருக்குது. ஜென்ரேஷன் மாற மாற காடுகளும் அழிந்து கொண்டே வருகிறது. அதனால் வீட்டுக்கு ஒரு 10 மரமாவது வைங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்தோடனே மாடு கேட்டோன்னே தாத்தா மாடு வந்தி கொடுங்கன்னு கேட்டோடனே மாடு தண்டாப்பில் தாத்தா. எப்பயுமே விவசாயிங்கிட்ட பேரம் பேசாதிய. இவ்வளோ வயசாகியும் இப்படி ஹான் சிம்ஸு சிக்ஸ் பேக் வச்சுருக்காங்க, எப்படி உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 65 வயசாகுது. 65 வயசாகுது. இந்த விவசாயத்தை நீங்கள் எவ்வளோ நாள் பார்க்குறீங்க? நான் எனக்கு காலத்தில் இருந்து இதே விவசாயம் தான். நெல் வளர்ப்பேன், நெல் போடுவோம், கேப்பை போடுவோம், கம்பு போடுவோம், பயிர் போடுவோம், கடலை போடுவோம், இது வேறு எள் போடுவோம். தாத்தா, இப்போ உள்ள தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல வரிய? எனக்கு வந்து பரம்பரையாக இந்த விவசாயம் தான். விவசாயத்தில் உள்ள பொருளை அதுகளை சாப்பிட்டா அதில் உள்ள நெல் பயிர் கேப்பை எள் இதுகளை சாப்பிட்டா எந்த ஒரு வியாதியும் வராது. அதே மாதிரி எனக்கு எந்த வியாதியும் இல்லை. பிரஷரோ சுகரோ ஹார்ட் எதுவுமே கிடையாது. நான் காலந்தோறும் இந்த விவசாயம் பண்ணித்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 65 வயசு வரைக்கும் கட்ஸு சிக்ஸ் பேக் ஹாம்ஸ் எல்லாமே வச்சு வளர்ந்துருக்காங்க. ஏன்னா சத்தான சாப்பாடுகளை சாப்பிட்றாங்க. நம்ம வந்து பீட்ஸா அந்த ஜூஸு என்னென்னமோ தராங்க, அதை ஃபுல்லாக சாப்பிட்டு கொரோனாவை உண்டாக்கிறோம். மக்களே, நம்ம அடுத்த விழாக்களை சந்திப்போம். பாய்.
Thank you.